வாழ்க்கையில் நாம் எதையாவது நினச்சி அதிகமாக ஆசைப்படும் போது அந்த விஷயம் கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் நம்ம அதிகமாக வருத்தப்படுவோம், அதிகமாக கோவப்படுவோம். அதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுல நிறைய மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதில் வந்து நமக்கு கிடைக்கிறது டிலே ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மனசை எந்த மாதிரி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அதாவது நம்ம மனசை வந்து பக்குவமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஸ்டேஜில் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெத்தட்ஸு நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாங்க இந்த லா ஃபோட்டேஷனில். ஆனால் ஒரு கட்டத்தில் அது வந்து எந்த ஒரு இன் ப்ராக்ரஸுமே தெரியல, எனக்கு வந்து அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. அதனால் நிறைய வருத்தங்களால் நிறைய பிரச்சனைகள், சோகங்கள் இது எல்லாமே அனுபவிக்கிறாங்க. சில பேர் நம்மளோட கோச்சிங்கில் இருக்கிறவங்க சில பேர் வந்து என்கிட்ட கேட்கும் போது, நான் வந்து இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் எதுவுமே நடக்கலை, நான் வந்து எனக்கு வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க, என்னோடய லவ்வர் சரியாக பேசலை, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரியாக பேசலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வருத்தப்படுறீங்களா அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னா பாசிட்டிவாக இருங்க. இல்லை என்னால் தாங்க முடியாத சோகங்களை வந்து நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா விட்டுருங்க. சோகம் வந்துடுச்சு, கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஆமாம் ஓகே கஷ்டப்படுறோம், இது வந்துட்டு அடுத்தது நமக்கு சந்தோஷமாக மாறாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதாவது ஏற்கனவே நம்ம ஹாப்பியாக இருந்தோம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்பாக பாசமாக ஜாலியாக இருந்துட்டுருக்குவோம். அப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நமக்கு வந்து ஒரு சோகமான ஒரு பிரிவை வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி அதாவது நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது அடுத்து ஒரு கஷ்டம் வந்த மாதிரி நாம் கஷ்டப்படும் போது அடுத்து ஒரு சந்தோஷம் வராதா, நமக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை பாசிட்டிவாக மாறாதா அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். நம்பிக்கை அப்படிங்கிறது இதுதான். நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நான் வந்து நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் ஆகியிருக்கேன், ஆனால் இந்த ஒரு சில விஷயத்தில் சக்ஸஸ் ஆக முடியல, அது ஏன்னு தெரியல, நான் முன்னே இருந்ததை விட ரொம்ப அளவுக்கு அதிகமான சோகம் கவலையை அனுபவிக்கிறேன், சந்தோஷமே என்னோடய வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுதான், ஆனால் அளவுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும் போது அது ஒரு ஏதாவது இல்லாமை அப்படிங்கிறது வந்து அது காட்டுது. சரி, இப்போது இப்படி சோகமான ஒரு சூழ்நிலையை நான் ஃபேஸ் பண்ணும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களால் சோகமான சூழ்நிலையை பாசிட்டிவாக மாற்ற முடியல அப்படின்னா விட்டுருங்க, நமக்கு சோகம்தான் அனுபவிக்கிறோம். சரி பரவாயில்ல, இது இப்படியே இருந்துட்டு போகுது, நமக்கு எப்போ சந்தோஷம் வருமோ அப்போ வரட்டும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கண்டிப்பாக மாறும். உங்களால் அந்த சோகமான சூழ்நிலையை மாற்ற முடியல அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தங்கக்கிட்ட கோச்சிங் எடுக்கிறீங்க, ஒரு லைஃப் கோச்சிங்கோ இல்லை ஒரு ட்ரைனிங்கோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த டைமில் மட்டும் அதை கேட்டுட்டு நான் வந்து பாசிட்டிவாக மாறிட்டேன் அப்படின்னு இல்லாமல் அந்த விஷயங்களை வாழ்க்கை ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், மனசில் வச்சுக்கணும். நாம் எப்படி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதை அப்படியே மறந்துட்டு வெளியில் போயிடுறோமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நமக்கு சொல்லித்தர விஷயங்களை மனசார ஏற்றுக்கிட்டு ஓகே லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம அதுக்கு பக்குவமாக நடந்துக்கணும். ஸோ இப்படி பண்ணும் போது நம்மளோட லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும்.